ஜீவ சுவிசேஷ ஊழியம் வழங்கும் வழங்கும்ார்த்தளே அண்ட ஒரு ஐசு நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் இயேசு ஜீவிக்கிறார் உலித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்துருவங்களே கத்திர ஆசோரிப்பானாக ஒரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் அநேகரை கேட்க செய்யுங்கள் ஒழித்தலை பயன்படுத்த விரும்புனாலும் எங்களை வெளியீடுகள் பாடல்கள் புஸ்தகங்கள் தேவையானாலும் பத்திரிகை தேவையானாலும் எங்களோட தொடர்புள்ளுங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஜபதுடன் கேளுங்கள் சங்கீதம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு சாலம் உண்டாக்கினேர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறிக்கும் சங்கீதக்காரன் தாமோஜீத்தன் வாழ்க்கையில் சொல்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அதில் பார்க்கிறோம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு சாலம் உண்டாக்கி நீர் நெருக்கத்தில் இருந்த எனக்கு சாலம் உண்டாக்கி நீர் என்று சொல்லி இந்த வார்த்தை என்பதை பார்க்கிறோம் பொதுவாக விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் பாதைகள் என்பது அவ்வப்போது நம்மை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளாக அடுத்து ஒரு நெருக்கம் வந்துடுது இன்னொரு பிரச்சனை வந்துடுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி நீங்கள நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறா நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை பார்க்குறோம் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினு சொல்கிறானே அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இறைமை அவசரத்தில் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் பார்த்திங்களா தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நம்ம அதில் பார்க்குறோம் ஏன் இந்த நெருக்கத்தின் வழியாக கர்த்தர் நடத்துகிறார் என்றால் அதே எருமையாக பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கண்டு உணரும்படி நெருக்கம் உண்டாக்குவேன் தங்களுடைய தவறு தங்களுடைய குறைவை கண்டு உணரும்படி பார்த்தீங்களா அப்போது நெருக்கம் நமக்கு வருதுன்னு சொன்னால் எதில் நம்ம தவறி இருக்கிறோம் எதில் நம்ம குறையா இருந்திருக்கிறோம் எந்த காரியத்தை மீறி இருக்கிறோம் எதை செய்யாமல் விட்டிருக்கிறோம் பார்த்திங்களா அது கண்டு உணரும்படி என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம் யோவின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நெருக்கத்து நின்று விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பார் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமான ஒரு நன்மை வேகமாக ரெண்டு மூன்று காரியங்களிலே நாம் வாசித்து ஜபிக்கப் போகிறோம் கர்த்தர் எந்தெந்த அனுபவத்தில் எவ்விதமாய் தன்னுடைய ஜனங்களை நடத்துகிறார் நெருக்கத்திலிருந்து எனக்கு சாலம் உண்டாக்கின்னு சொல்கிறானே தன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி நடந்திருக்கிறது என்பதை வாசிக்கும் போது முதலாவது ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை என்னை வாசிக்கும் போது எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரி நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு நல்ல கவனியே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தனை நோக்கி கூப்பிட்டேன் இது எல்லாருமே செய்கிறோம் நீங்களும் செய்வீங்க நானும் செய்றோம் ஆனால் நெருக்கத்தில் எனக்கு சலம் உண்டாக்கினீர் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் மாறல சில பண பிரச்சனைகள் மாறல சில சரீர பலவீனங்கள் மாறல இன்னும் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஏன் நெருக்கத்தை உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நானும் நம்மளும் கூட தான் செஞ்சோம் அது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று போட்டிருக்கு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று போட்டிருக்கு அப்போ ஸ்டலில் இருபத்தி ஐந்து பதினொன்றில் பவுல் நான் ராயருக்கு அபய அபயமிடுகிறேன் என்று சொல்லுகிறான் நீங்கள் அதை வாசிக்கலாம் இந்த அபயமிடுகிறேன் அபயமிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா அப்பீல் அப்படி போட்டிருக்கு இப்போது ஒரு கேஸ் கொடுத்துருக்குறோம் இதில் சரியான ஒரு தீர்ப்பு நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மேலே கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணும் பார்த்தீங்களா மேல்முறையீடு அதான் சொல்லியிருக்கு அப்போது என் நெருக்கத்தில் நீரங்களுக்கு சாணம் உண்டாக்கினது எப்படி போதை ஜோம்னே திரும்ப அதை மேல் கோர்ட்டுக்கு அதான் அப்பீல் பண்ணேன் அபயமிட்டேன் பார்த்தீங்களா இதே சமயத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட வாழ்க்கையை யோசித்து பாருங்க ஜம்முன்னோம் கேட்கப்படலை சரி அவருக்கு எப்போ தர சித்தமாக இருக்கோ அப்போ தான் தருவார் எப்போ கிடைக்க சித்தமாக இருக்கோ அப்போ தான் கிடைக்கும் இப்படி சிந்தை வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவான உடனே அப்படி நம்ம குறைச்சிட்றோம் ஒரு சில ஜபத்தை நிறுத்திறவும் செய்வாங்க ஆனால் அவன் சொல்கிறான் நான் மேல்முறையீடு செய்தேன் பார்த்தீங்களா அபயமிட்டேன் அதை அப்பீல் பண்ணினேன் அது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்குறோம் இன்றைக்கி தயவுடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க அதே சங்கீதம் தாவீது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னா வசனத்தை வாசிக்கும் போது என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது பார்த்திங்களா அடுத்தவரை என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது என்று சொல்லி அவன் மேல்முறையீடு பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்குறோம் எது ஜீபிக்கிறது எந் எது மட்டும் காத்திருக்கிறது ஏற்கனவே நம்ம வாசித்துருக்குறோம் சங்கீதம் நாற்பது ஒன்றில் கட்சிருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்னிடமாய் சாயும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தேன் அதான் சொல்லியிருக்கு ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது விக்னங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய ஷேர்டன் நிலையில் வந்தடைவேன் விக்னங்கள் கடந்து போக மட்டும் பார்த்தீங்களா அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை உங்களுடைய ஜம் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க கூப்பிடுதல் அப்படி யோசித்து பாருங்க ரெண்டாவது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கும் போது முதல் ரெண்டு வாசிக்கும் போது தெற்கு தரிசி புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உங்களுடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் நெருக்கம் வந்திருக்கிறது குடியிருக்கிற இடம் போதாதான் இருக்கிறது அந்த நெருக்கம் வந்த உடனே சரி எல்லாருக்கெல்லாம் கிழமைங்க போவோம் போய் நம்ம கூடாரத்தை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி போகாமல் என்ன செய்கிறாங்க பாருங்கள் அவர்கள் எலிசாவை நோக்கி பார்த்தீங்களா எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க எலிசா போங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு பேர் போகிறாங்க இது எதை குறிக்கிறது அந்த பிரச்சனையை அந்த நெருக்கத்தை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு சொல்லி அவங்களே பிரயாசப்பட்டு அவங்களே ஆயத்தப்பட்டு அப்படி இல்லை எலிசாட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்களா அப்போ கர்த்தர் என்ன காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு பிரச்சனை நெருக்கம்னு வரும்போது நீ கர்த்திடத்தில் கொண்டு வரணும் தேவனிடத்தில் கொண்டு வரணும் ஏற்கனவே உபாவம் ஒன்று பன்னெழு நமக்கு நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு வசனம் உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் இதை கேட்பேன் அப்போது நம்முடைய நெருக்கமான காரியத்தை கர்த்தட்ட கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஆதியாமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ரேபேக்காலுடைய காரியத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும் மலடியா இருந்தது தன் மனைவிக்காக ஈசாக ஜெபிக்கிறார் அவள் என்ன செய்கிற பாருங்கள் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ரேபேக்கால் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தபடியால் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்திடத்தில் விசாரிக்கும்படி போனால் கற்பத்தில் மோதிக்கொண்டிருக்குது பிள்ளைகள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் பின்னால் நீங்கள் வாசினீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக அந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறார் என்ன நடக்குது என்ன நடக்கும் என்ன செய்யணும் என்கிற காரியங்கள் கொடுத்து ஒரு தெளிவான காரியம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் அப்படியானால் நெருக்கம் வரும்பொழுது போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தில் பலிஸ்தரோடு கூட யுத்தம் நடக்கிறது முதல் முறை நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருக்கு இப்போ ரெண்டாவது பழையபடியும் அதே பிலிஸ்டர் இந்த இடத்துல யுத்துட்டு வராங்க அப்போது பழையபடி போய் தாவீதை கற்றுகிட்ட கேட்குறான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் கத்தடத்தில் விசாரித்ததுக்கு நீ நேராய் போகாமல் பார்த்தீங்களா முந்தி நேர போய் சண்டை போட்ட இப்ப நேர போகாத பின்னாலொடி வா முசுக்கட்ட பூச்சி செடி அதில் அந்த சத்தம் வரும்போது அதை கவனித்து அதை கவனத்தில் வச்சு நீ செயல்படு அந்த சத்தங்கள் வரும்பொழுது யுத்தம் பண்ண கத்தர் புறப்பட்டிருப்பார் அதை சரிபாய் அதை கணக் பண்ணி நீ வா எவ்வளோ அருமையான ஆலோசனை சொல்கிறார் பாருங்க இப்படிப்பட்ட ஆலோசனை எப்படி கிடைக்குது எப்படி கேட்கும் கத்திரம் விசாரிக்கிறது இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலையை சந்திக்கும்போது பார்க்கும்போது கத்தடத்தில் விசாரிங்க பொறுமையாக நிதானமாக அமர்ந்து விடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கும் போது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருத்துல விதமாக நம்ம வாசிக்கிறோம் மனசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம அதில் பார்க்குறோம் மனாசே நெருக்கப்படுகிற நிலை வரும் பொழுது கெஞ்சி நானா தன்னை தாழ்த்து நானா ஆண்டவர் அவன் கெஞ்சிலுக்கு இறங்கி நன்மை செய்து ஆரம்பிததை பின்னால் நம்ம அதில் வாசிக்கிறோம் கர்த்தரனுடைய கெஞ்சிதலை கேட்டார் அவனுக்கு ஜெபத்தை கேட்டு இறங்கினார் என்பதை பதிமூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் ஏன் இவனுக்கு இந்த நெருக்கம் வந்தது இந்த நெருக்கத்துக்கு அவன் உட்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை மனாசை செய்தான் என்று சொல்லியிருக்கு ரெண்டாவது எட்டாம் சனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தான் பண்ணுவித்த விக்கிரமாகிய சிலையை ஸ்தாபித்தான் பார்த்தீங்களா விக்கிரகத்தை ஸ்தாபித்தான் என்று சொல்லி ரெண்டாவது அங்கே அடுத்து ஒரு காரியம் வருகிறதையும் நாம் அதில் பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் சனத்தில் கடைசியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா மனோசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான் வழி விலகுவதற்கு காரணமாக இருந்தான் பார்த்தீங்களா சீராய் ஸ்திரமாய் செயல்பட வேண்டிய மக்களை வழி விலகும்படியான காரியத்தை அவன் செய்கிறான் என்பதை குறித்து அந்த வார்த்தை சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை பத்தாவது வசனத்திலே முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தர் மனோசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அவங்களுக்கு காது கேட்கல அதை கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னா வேற கவனிக்காதே போனார்கள் அப்படின்னா அசட்டை பண்ணினார்கள் ஆண்டுடைய ஆலோசனை கேட்குது ஆண்டுடைய சத்தம் கேட்குது ஆனால் அசட்டை பண்ணுறாங்க அந்த அசட்டை பண்ண நிமித்தம் ஆண்டவர் அவனை நெருக்கமான ஒரு நிலைமைக்கு ஒப்பு தான் அந்த பதினோராவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அசீரியா ராஜா அத்தனுடைய சேனையோடு கூட மேல் வர பண்ணினார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது கத்துடைய எச்சரிப்பு கத்துடைய சத்தம் வரும்போது அதை அசட்ட பண்ணி கவனிக்காதே போனார்கள் அல்லனால் அதை நிருமி விட்டுவிட்டார்கள் அதை அசட்டை பண்ணிவிட்டார்கள் உன்னத பாட்டு ஐந்து ரெண்டில் ஆண்டவர் மனவாட்டி நேசனுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் கதவை தர என் தலை பணியினாலும் வெளியிலே போய் என் தூரால் நனைஞ்சிருக்குது ஆனால் அவா சாக்குபோகு சொல்கிறான் நான் படுத்துட்டேன் நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன் இனி நான் எப்படி காலை அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறான் அவர் போயிட்டார் அவளால் இருக்க முடியல திரும்ப கதவு திறந்து வெளியே வருகிறான் பாருங்கள் காவலால் அவளை காயப்படுத்திட்டாங்க அவளோட இருந்த போர்வையும் முடிஞ்சு விட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட வேதனை நஷ்டமும் அவர் தட்டும்போது திறக்கலை அவர் கூப்பிடும்போது சத்தத்துக்கு செய் அசட்ட பண்ணி நிர்விசாரமாக செய்ததுனால தான் இவ்வளவு கேடு அங்கே வருகிறதை நம்ம அதிகளை பார்க்குறோம் கடைசியாக ஏசை அபிஷகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நெருக்கத்தில் உண்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் நெருக்கத்தில் தேடுனாங்க ஆனால் தண்டனை அவர் மேல் வரும்போது தான் அந்த ரகத்தில் வேண்டுதல் செஞ்சாங்களா பார்த்தீங்களா தண்டனைக்கு தான் அவங்க பயப்படுறாங்களோ ஒழிய வார்த்தின்படி கீழ்ப்படுகிற ஒரு தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை பார்க்குறோம் அதை தான் பவுல் ரோமருக்கு நிரூபலது போது பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தவசனத்தில் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிங்க பார்த்தீங்களா தண்டனைக்கு பயந்து பயப்படாத மனசாட்சி நிமித்தம் உண்மை நிமித்தம் வார்த்தையின்படி நீ கீழ்படியணும் அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம் ஆண்டவர் யார் யார் அதை சரியாய் கவனித்து வார்த்தைக்கு உட்படுறாங்களோ கத்தரதை கேட்கிறார் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் யோனா ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் பேசும்போது சொல்லும்போது அதை கேட்காம அசட்டை பண்ணி விட்டதுனால இப்போ மீன் வைத்தூளை மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ மீன் வைத்தூர் இருந்து தான் பழைய என்ன வருது ஜபம் வருது மீன் மீன் வயிறு என்பது தண்டனை ஒரு இடம் பார்த்திங்களா அந்த தண்டனைக்கு பிறகு தான் திரும்பக்கூடிய நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை வருகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம் அருமையான எனக்கு பிள்ளைகளே தாவதி சொல்கிறார் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் இந்த நான்கு அனுபவங்களிலும் நீங்கள் இவ்விதமாக இருக்கீங்க ஒரு விடம் எல்லாரும் ஜெபிக்கணும் உண்மை தான் அந்த அதே சமயத்தில் பதில் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறோமா பாருங்க அபயமிடுதல் மேல்முறையீடு பண்ணுதல் அந்த அனுபவத்தில் நீங்கள் விதமாக இருக்கீங்க கேட்டோம் கிடைக்கல சரி கிடைக்கிற நேரம் கிடைக்கட்டும் அப்படி விட்டுறதில்லை அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் செயல்படுகிறதை நாம் அதில் பார்க்குறோம் புத்திரர் எலிசா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க கட்டட்ட சொல்லி அந்த பெர்மிஷனோடு நம்ம போகணும் மனாசை அசட்டை பண்ணி நான் கவனிக்காதே போனான் அதனால் வேதனஸ் கட்டப்படுகிற நிலமை வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அதே தான் தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம் நெருக்கத்திலே கற்றுட்டு நோக்கி பார்க்கிற நமக்கு சாலமுண்டாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ள வேண்டியது எத்தனை அவசியம் நாம் ஜிபிப்போமா ஏ சுவ வரப்போகிறார் நல்ல ஆமேமென் என் துதிக்கிறோம் நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதுக்கு காய்ச்சு தோற்றுறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷய கூட மேல்முறையீடு பண்ணி உம்மிடத்திலிருந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஜெயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் கத்துறவங்களை ஆசுரிப்பாராக மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பிள் மினிஸ்ட்ரீஸ் சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ் நூற்றி இருபத்தி மூன்று ஏ தோனாவூர் ரோட் மாவடி நெல்லை மாவட்டம் தென்னிந்தியா பூஜ்யம் ஏழு செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு